ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறதோடைய இன்றைக்கி வந்து அமாவாசைங்க. அமாவாசை தினத்து அன்னைக்கு நம்ம வந்து கோயிலுக்கு தாங்க போயிருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திட்டக்குடியில் இருக்குது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் இருக்குங்க. இந்த கோயில் பேர் வந்து ஆஞ்சநேயர் கோயில். நாங்கள் போகும்போது தாங்க பூஜை வந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு 8:30 அக்களே போயிட்டோம். கொஞ்சம் காலையிலேயே நீங்கள் சீக்கிரமாக போனீங்கன்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பூஜைலாம் நடக்கும். ரொம்பவே இதில் சிறப்பு வாய்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ரொம்ப நாளாக ஆகாதா இருக்குது இல்லைங்களா, அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து கல்யாணம் ஆகும். ஓகேங்களா, என்னுடைய குழந்தைனாருக்கு வந்து 3 வருஷமாக நம்ம பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம், ஒன்றுமே அமையலை. இந்த கோயிலுக்கு தாங்க நாங்கள் 3 அமாவாசை, அதாவது அமாவாசை டைமில் போகணும். அமாவாசை டைமில் போய் சாமி கும்பிட்டதுனால 3வது அமாவாசைக்கெல்லாம் பொண்ணு வந்து ரெடி ஆகிடுச்சு, மேரேஜும் ஆகிடுச்சிங்க. 3 அமாவாசை தான் கணக்கு. ஓகேங்களா, எங்களுக்கு வந்து நம்பிக்கையோடு நாங்கள் போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயர் கோயிலில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கல்யாணம் ஆகாதவங்கன்னா இப்போ அவங்களுக்கு வயசு வந்து ஒரு 27-28 இந்தமாரி ரேஞ்சில் வயசு அவங்களுக்கு இருந்ததுன்னா, 27 வயசு அப்படின்னா 27 கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்களா, கொம்பு மஞ்சள் வந்து 27 மஞ்சள் வாங்கி அது மாலையாட்டம் கட்டி ஆஞ்சநேயர் போடணும். அடுத்தா பார்த்தீங்கன்னா 27 லெமன், அதாவது எலுமிச்சப்பழமும் அதுவும் மாலையாக கட்டி இந்த கோயிலில் வந்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருந்தால் சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, ஒருத்தவங்க சொன்னதுனால நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறனால நாங்களும் இந்த கோயிலுக்கு போனாங்க. எங்களுடைய குழந்தைனருக்கு வந்து 3 அமாவாசையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, 2வது அமாவாசையிலேயே பொண்ணு அமைஞ்சிடுச்சு. 3வது அமாவாசைலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்யாணமே முடிச்சிட்டோம். அந்த அளவுக்கு பவரான ஆஞ்சநேயர். கண்டிப்பாக நீங்களும் யாருக்காச்சும் மேரேஜ் ஆகாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் போங்க. உங்களுக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டத்தில் தாங்க இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா திட்டக்குடியில் இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போனீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாவே அங்கே உள்ளவங்களாம் சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் கோயில் போகிற பாதையிலே தாங்க தேட்டர் ஒன்று இருக்குது, பெரியசாமி தேட்டர். இந்த கோயிலை தாண்டி தான் தேட்டருக்கு போகணும். ஓகேங்களா, பெரியசாமி தேட்டர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாலும் அங்கே உள்ளவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போங்க. இந்த கோயில் அந்த ஒரு சிறப்பு மட்டும் இல்லைங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களும் நீ இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சகல விதமான கண்ணியும் அழைக்கக்கூடிய மகாவிஷ்ணு சாரி இணை போல் விடை செய்வோர் இவ்வுலகினில் உண்டோ, முன்னை போல் பொறுக்க வல்லவர் உண்டோ, அனைத்துலக வாடவிருந்து எதிராச மாமுனியை ஏழைக்கும் இறங்காமி மகாவிஷ்ணு சாலிகிராம சொல்வோம். மகாவிஷ்ணு அச்சாத மூர்த்தியாக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியாக சங்கு சக்கர கதாபாத்தியாக சேவை சாதித்தார். ஏவல் செய்வனை போன்ற செயல்களை செய்யக்கூடிய அதர்மன வேதத்தினை தனது கால் கட்டவடில் அமைக்கிக் கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களின் சிரமமான பில்லி சூரியம் ஏவல் செய்வனை போன்ற செயல்களிலிருந்து ஒருவருக்கு நன்மை அளிக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. மாதா நரசிம்மா, பிதா நரசிம்மா, தன்னை நாடி வரும் பக்தர்களின் இல்லங்களில் தாயாகவும் தந்தையாகவும் எழுந்தருளி நம்மையும் நம் குடும்பத்தையும் காக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. பக்தனின் ஒருவனாக இருந்து பக்தனுடைய சிரமத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் சுவாமி. அஞ்சனா கர்ப்பசம்பூதம் குமார பிரம்மச்சாரி, அஞ்சனையின் கர்ப்பத்தில் உதித்து அஞ்சனைக்கு மகப்பேர் ஏற்படுத்தி கொடுத்ததை போல் தன்னை நாடி வந்து சந்தான பாக்கியம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கிய வேண்டிய வேண்டுகளுக்கு சந்தான பாக்கியம் அளிக்க வந்த ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் சுவாமி. யாராலும் சாதிக்க முடியாத காரியங்களை சாதிக்க வல்ல ராமதூதனை கருணை கடலே பிரபோ, எங்களது காரியங்களையும் சாதித்து அன்பாயா. இந்த தடவை
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோட குழந்தைங்களோட நாலு பேர் நாங்கள் போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரசாதம் தராங்க, அங்கேயே சக்கரைப்பொங்க பிரசாதம் தராங்க. ஓகே, நம்ம சிறப்பு வைக்கலான்னு போகும்போது நீங்கள் போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க, அப்புறமா சிறப்பு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐயர் சொன்னதுனால ஓகே, நம்ம கோயிலில் கொடுக்கக்கூடிய எந்த பிரசாதமாக இருந்தாலும் தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடுங்க. யாரும் ஸ்டேஜ் ப்ராப்ளம் பார்க்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது நல்லது, கோயிலில் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம எங்கே போனாலும் பிரசாதம்னாவே நம்ம தான் எல்லாம் கிளம்பிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிரசாதத்துக்காக தான் லைனில் நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரசாதம் வந்து ஒருத்தவங்க தராங்க. சக்கரை பொங்கல், அதாவது கோயிலில் கொடுக்கக்கூடிய சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வீட்டில் செஞ்சால் கூட இந்தமாதிரி அளவுக்கு வந்திருக்காதுங்க. கோயிலில் கொடுக்க சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்து என்னோடய பசங்களுக்கெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேங்க. ஆல்ரெடி குமரை வந்து போய் ஆல்ரெடி நின்று அவன் வந்து வாங்கிட்டு தம்பிக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தான். சரி நம்மளும் ஒரு வாங்கிட்டு வந்தால் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னாலும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அம்மா விருந்தம் நாங்கள் வீட்டில் எப்போவுமே இருப்போம். இருந்தாலும் கோயில் பிரசாதம் தானேன்ட்டு நானும் கொஞ்சம் நான் வாயில் போட்டுக்கிட்டேங்க. போட்டுக்கிட்டு மீதி உள்ளதை வந்து சிவாவுக்கும் குமரனுக்கும் ரெண்டு பேர்த்துக்கு நான் ஊட்டி விட்டேன். ஊட்டி விட்டு அவனும் சூப்பராக இருக்குது அப்படின்னு நல்லா சாப்பிட்டாங்க, டேஸ்டியாகவும் இருந்ததுங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இந்த கோயிலுக்கு போங்க. அடுத்தது நல்லதே உங்கள் வீட்டில் நடக்குங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.